நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த பதிவில் கழுத்தை நெறிக்கும் தீராத கடனை தீர்க்க வெள்ளிக்கிழமையில் நாணயங்களை வைத்து இப்படி ஒரு பரிகாரத்தை செய்தால் எளிதில் உங்கள் கடன்களை நீங்கள் அடைக்க முடியும். இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். மகாலட்சுமி நமோ நமஹ. ஓம் விஷ்ணு பிரியாயை நமோ நமஹ. ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா அது கடன் பிரச்சனை தான். மாதம் 10,000 சம்பளம் வாங்குவர்களிருந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க வரைக்கும் நிச்சயமா அனைவருக்குமே அவரவரவருடைய தகுதிக்கு ஏற்ப கடன் இருக்கதான் செய்யுது. எப்பொழுதுமே தகுதிக்கு மீறி கடன் வாங்கணும் அப்படின்னா அதனுடைய விளைவுகளையும் நாம் சந்திச்சு தான் ஆகணும். இப்படி கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நாணயங்களை இப்படி செய்தாலே போதும், நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்ந்து கடன் தொல்லையிலிருந்து விரைவில் விடுபட முடியும். அப்படி நாம் நாணயங்களை வச்சு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாகவே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் செல்வ செழிப்புக்கு குறைவிருக்காதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது அதிதீத சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது குத்து விளக்கு இதில் ரெண்டை வந்து ஏற்றி மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரை மலர் அல்லது மனமிக்க மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு குங்குமம் வந்து பொட்டிட்டு நைவேத்தியம் படைக்கிறதுக்கு நெய் அதிகமாக சேர்த்த சர்க்கரை பொங்கல் வந்து வச்சுக்கலாம். இப்படி அனைத்தையுமே தயார் செஞ்சு வச்சுட்டு ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தை எடுத்து அதை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த பாத்திரத்தை வந்து நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மகாலட்சுமி 108 போற்றி அல்லது மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்களை வந்து உச்சரிக்கணும். இப்படி நீங்கள் மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறப்போ உங்களுடைய கைகளில் நாணயங்களை வந்து எடுத்து வச்சுக்கணும். உங்கள் கைகள் வந்து நிரம்புற அளவுக்கு நாணயங்களை வந்து வச்சுக்கிட்டா வந்து போதும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் நாணயங்களை வந்து போட்டுட்டு உங்கள் கைகளால் கொஞ்சமாக குங்குமத்தை எடுத்து அதில் வந்து போடணும். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து 12 வெள்ளிக்கிழமைகள் வந்து செய்து வரணும். இந்த 12 வாரங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற குளத்தில் இருக்கும் மீன்களுக்கு பொறி வாங்கி தானம் வந்து செய்யணும். மீனுக்கு பொறி வாங்கி கொடுத்தா எத்தகைய கடன்களும் அடையும் அப்படின்றது சூட்சுமமான ஆன்மீக குறிப்பு. மேலும் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை வந்து உச்சரித்து நாணயங்களை நீங்கள் சேகரித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ செழிப்பும் பன்மடங்கு உயரும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது. 12 வாரங்கள் இதே போல் செஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கும் நாணயங்களை ஒரு மஞ்சள் நிற துணியில் மூட்டையாக கட்டி அம்மன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற உண்டியலில் காணிக்கையாக செலுத்திடுங்க. இவ்வாறு செய்ய நிச்சயம் எவ்வளவு சிரமமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து உங்களுடைய வருமான தடையெல்லாம் அகன்று பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமியானவள் சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்குவாங்க. பூஜை அறையில் எப்போதுமே செம்பு பாத்திரத்தில் நாணயங்களை போட்டு வைக்கிறது மிகவும் நல்ல விஷயமாகும். எனவே பரிகாரம் முடிந்தாலும் நீங்கள் இந்த பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வாருங்க. அந்த மகாலட்சுமி அருளால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுடைய பணத்தட்டுப்பாடு நீங்கி உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.